ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏர் இண்டியாவில் தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 28000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக வந்து வாக்கன் இன்டர்வியூ தான். ஸோ இன்டர்வியூ என்றைக்கு நடக்குதுன்னா 10th மார்ச் அன்றைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து நடக்குது. ஸோ எந்த கேட்டகரியில் போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா கேபின் க்ரூங்கிற கேட்டகரியில் தான் அந்த போஸ்டிங் எடுக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இதுக்கு எலிஜிபிள் தான். இப்போ இந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு. ஸோ ஏர் இண்டியாவோட உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் பேஜ் இது தான். இதில் வந்து பாருங்கள் கரண்ட் ஓப்பனிங்னு இருக்கும். அதில் நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ வாக்கிங் டிரைவ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கொச்சி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து கேபின் க்ரூங்கிற கேட்டகரிக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து பாருங்கள் சென்னை லொக்கேஷனில் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஜாப் வந்து இருக்குது. உங்களுக்கு லொக்கேஷன் வைஸ் ஜாப்மே வந்து பார்த்தோன்னா சென்னையில் தான் வந்து இருக்க போது. இன்டர்வியூமே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து சென்னையில் போய் தான் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் மோர்னு நீங்கள் ரைட் சைடே மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாபை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள் கேபின் க்ரூங்கிற கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. டேரக்ட் வாக்கின் தான். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஃபீமேல் கேட்டகரி தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஜாபோட லொக்கேஷனுமே வந்து பாருங்கள் நிறைய லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு வந்து பாருங்கள் சென்னை லொக்கேஷன் வந்து இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் உங்ககிட்ட வந்து இந்தியன் பாஸ்போர்ட் வந்து இருக்கணும், அதுக்கப்புறம் பேன் கார்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இதுக்கு எலிஜிபிள் தான். உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 35 வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து பாருங்கள் 12th நீங்கள் வந்து 50% நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் 12th அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து 155 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டுமே வந்து இருக்கணும். அதேமாரி பிஎம்ஐ ரேஞ்சுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து இப்போ டேட்டோ போட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து ஸோ அது வந்து பார்த்தோன்னா விசிபிளாக வந்து தெரியக்கூடாது. அது வந்து யூனிஃபார்ம் நீங்கள் போடும் போது வந்து அந்த டேட்டோ வந்து உங்களுக்கு வந்து வெளியே வந்து தெரியக்கூடாது. யூனிஃபார்ம் குள்ளார் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வெளியெல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து அவங்க எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நோ விசிபிள் டேட்டோஸ் இன் யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க. யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் வந்து டேட்டோஸ் தெரியலனா அவங்க ஓகே, ஆனால் டேட்டோஸ் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அதையும் மறந்துடாதீங்க. ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் நல்லா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் இருந்தாலே போதும். விஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6x6 வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டே ஆஃப் இன்டர்வியூ அன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெஸ்டர்ன் ஃபார்மல்ஸ்லாம் நீங்கள் வந்து வரணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரிஷ்யூம் வந்து அப்டேட்டட் ரிஷ்யூமாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் இன்டர்வியூ அன்றைக்கி. அதையுமே நீங்கள் மறந்துடாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா அவங்க வந்து அதுக்கான டீடெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி செக்யூரிட்டி ரிலேட்டட் டியூட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்டர்வியூக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஒரு லொக்கேஷனுக்கும் ஒரு ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் நமக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை லொக்கேஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ சென்னை லொக்கேஷனுக்கு என்றைக்கு இன்டர்வியூ நடக்குதுன்னா 10th மார்ச் அன்றைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். மார்னிங் 9:30 12:30 வரைக்கும் இன்டர்வியூ வந்து இருக்கும். அதுக்கான லொக்கேஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் நீங்கள் நேரில் போய் இதுக்கான இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீடெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. இதில் மேலே கொடுத்துருக்கிற மாதிரி எலிஜிபிலிட்டி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி இதுக்கான இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கேபின் க்ரூ மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு வேறு ஜாப்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் பேன் இண்டியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதை நீங்கள் மோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வைஸ் ஜாப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பேன் இண்டியாங்கிறதுல. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து வாக்கின் இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் போய்க்கலாம். இதான் இதுக்கான டீட்டெயில்ஸ். இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.